ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பு, பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். பெட்ரோல் டீசல் விலையை நடுவண் அரசு மறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டனம், உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தல். சென்னை கொளத்தூரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ். கனமழை காரணமாக மதுராந்தகம் அருகே முன்னூத்தி குப்பம் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. தொடர் மழையால் திருவாரூரில் 50,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத இறுதி நாளை முன்னிட்டு காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடல். தொடர் மழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து வெளியூர் செல்லும் விரைவு தொடர்வண்டிகள் மாற்று வழிகளில் இயக்கப்படும் என அறிவிப்பு. மோசமான வானிலையால் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாம் நாள் ஆட்டம் பாதிப்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.